பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டப்பேரவையில் பிஜேபி ஒரு முக்கிய கட்சியாக திகழும் என்று தமிழக பாஜகவின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் இதனை அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், தேசிய செயலாளர் எச் ராஜா, மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி தேர்தலில் இப்போ கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அதிக அளவில் நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம். இன்னும் அதிகப்படியாக மக்கள் பிரதிநிதிகள் வர உள்ளாட்சி மன்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, வர சட்டமன்ற தேர்தல் இருக்குது. நிச்சயமாக வர சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த சட்டமன்றத்தில் இருப்பாங்க. அதுக்கான எங்களுடைய பணி துரிதப்படுத்தி வேலை செய்வோம். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக கண் நீர் அழுத்த நோய் வார விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் 400 மேற்பட்ட மருத்துவ மாணவிகள், செவிலியர் பயிற்சி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து கொரோனா வைரஸ் சிகிச்சை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து சிறப்பு வார்டுகளையும் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். மேலும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 256 புதிய கண் நீர் அழுத்த நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 2வது அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்கியது. பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த டிசம்பர் 15 முதல் 2வது அணு உலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. தற்போது 300 MW மின் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் படிப்படியாக மின் உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு முடிவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேட்பன் நியூஸ் தொலைக்காட்சியில்.